அனைவருக்கும் வணக்கம். இன்று 23 ஆகஸ்ட் 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இவைகளில் நேரலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது நாற்பது அனுபந்தம் சத்சங்க வகையில் 53வது சத்சங்கம் இன்று பார்க்கவிருப்பது 28வது வெண்பா செய்யுள். இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 28வது செய்யுள், அறிவு உண்மை நிட்டனாம் ஆன்ம வித்தாவான் அறிவால் புலன் செற்றான் ஆர்தான் அறிவங்கியாவன் அறிவாங்கு அறிவு அங்குலிசத்தான் காலகாலனவன் சாவினை மாய் வீரனென சாற்று. மொத்தத்தில் இறப்பை ஜெயித்தவன், இறப்பை ஜெயிச்சான்னா அவன் பிறப்பையும் ஜெயிச்சவன், பிறப்பிறப்புகளை கடந்தவன். அப்பேற்பட்டவன் யார் திருப்பி ஒரு தூரம் பார்ப்போம். அறிவுண்மை நெட்டனாம் ஆன்மவித்தாவான் அறிவார் புலன் செற்றான் ஆர்தான் அறிவங்கி யாவன் அறிவாங்குலிசத்தான் காலகாலனவன் சாவினை மாய் வீரனென சாற்று. உண்மை அறிவில் நெட்டன், உண்மை அறிவில் நெட்டனாம், நெட்டன நிஷ்டையில் இருக்கிறார். சதா வந்து மெய்ப்பொருளில் உண்மை பொருளில் தோய்ந்திருப்பவன் யாரு? உடல் எடுத்தவனை தான் அவன் இவன் சொல்ல முடியும். உடல் எடுத்தவன் உடலுக்கு காரணமாக இருக்கிற, பிறப்புக்கு காரணமாக இருக்கிற அகந்தை என்னும் பெரிய மறைப்பு பழைய பதிவுகளினுடைய பிரபஞ்சமனத்திலிருந்து எடுத்து இவனாக மாறி பிறந்தவனாக செய்து கொண்டிருக்கும் அந்த பொய்யை கடந்தவன். இங்கேயே பார்வை கடந்திருக்குங்க. உண்மை அறிவில் நிஷ்ட பண்றதுன்னா என்னங்க அர்த்தம்? உண்மை அறிவு என்னன்னு தெரியணும். அப்படின்னா பொய் அறிவு என்னன்னு தெரியணும். பொய் அறிவை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டமே இல்லை. விழிப்பு நிலையில நீங்கன்னு உங்க உடம்புல உணர்ச்சியாகவும் பெயராகவும் கதாபாத்திரங்களை ஒட்டி வெட்டி நான் அப்படி, நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் இந்த உலகத் தலைவன், நான் தான் நீங்க ஆத்திகவாதி, நாத்திகவாதி, எல்லாவாதியும், எல்லா கதாபாத்திரம், எல்லா பேச்சு, எல்லா நினப்பு, எல்லா உணர்ச்சி பிரபஞ்சத்தில் நம்ம கண் முன்னாடி 5 புலன்கள் முன்னாடி தாண்டவம் ஆடுற பிரபஞ்சத்தினுடைய உயிரினங்களோட உணர்ச்சியாக இருக்கட்டும், ஜட பொருட்களினுடைய காட்சிகளாக இருக்கட்டும், சகலமும் என்ன? பொய். சகலமும் பொய்யறிவு. ஏன் பொய்யறிவு? பார்ப்பவன் பொய்யன், மகா பொய்யன், கேட்பவன் மகா பொய்யன், ருசிப்பவன் மகா பொய்யன், சுவைப்பவன் மகா பொய்யன், முகர்பவன் மகா பொய்யன், தொடுகை உணர்ச்சியால் அனுபவிப்பவன் மகா பொய்யன். எதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்? மயங்கி பழைய பதிவை இப்ப வந்து புதுசு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுல உடம்புல வாசம் பண்றதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம எதுல நிஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பொய் அறிவு, பொய் உயிர், பொய் உடம்பு. இது எங்க ஆக்சுவலா வந்து இருக்கு? ஆக்சுவலா உடம்புல கூட இல்ல, உடம்புல உடம்பே கிடையாது, ஜடத்துக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சி கிடையாது. ஜடத்தை பத்தி சொல்றது வந்து அகந்தை. அகந்தை தான் புத்தி உணர்ச்சிகளையும் மனத்தையும் உலகத்தையும் வச்சுக்கிட்டு இங்கு உயிர் போல வருது. ஆனா அந்த உயிருக்குள்ள இருப்பது பொய் உயிர். பதிவுகளால் டெம்பரரியாக சார்ஜ் ஏற்றப்பட்டு இப்ப கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்ல, ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறதுக்கு, 10 நிமிஷம் பேசிக்கிறதுக்கு ஒரு டேட்டாவை ஒரு 10 ரூபாய் கட்டினா இப்ப ஏதோ ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பேசிக்கிற மாதிரி எடுத்துக்கிற உயிர். இப்போ வந்து ஒரு மஸ்கிட்டோ கொசு பிறந்திருக்குன்னு வச்சுங்க, அது கொஞ்சம் ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த உயிரினமா வந்திருக்கலாம்.
பொய் உயிர், பொய் உடல், பொய்யாக இந்த விவக உலகமாக அது உயிரினமாக பிறந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் சரி நிகர் சமானமாக நம்மளுடைய பிறவி இருந்து கொண்டிருக்கின்றது. இது பொய்யறிவு, இதில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம மெய்யறிவில் இப்போ வாழலை, அவ்வளோதான். அதனால் வந்து மெய்யறிவை நம்ம வந்து மெய்யறிவுக்கோசரம் ஏங்கணும், ஏங்கணும். காதில் செய்தி விழுந்த உடனேயே வந்து அதற்கோசரம் தாபப்படணும், சரணாகதி அடையணும், சதா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சிக்கிறவன் பொய்யின்னு தெரிஞ்சு முயற்சிகள் தோல்வியுற்றாலும் முயற்சித்தல் நிற்கக்கூடாது. இப்படி முடிச்சவர் அவர் இப்ப எப்படி இருக்காரு, சக்கரவர்த்தி போல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுல உண்மை அறிவுல அவருக்கு பொய் அறிவே விழுந்து போச்சு, ஆனா உயிரோட இருந்துட்டு இருக்காரு. உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஞானியை பற்றிய சிறப்புகள், மேன்மையை பற்றி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வெண்பா இது. அதுதான் வந்து முதல் வரியிலேயே முதல் வார்த்தையே உண்மை அறிவில் நிஷ்டனாவான். அதுலேயே அதுதான் ஒரே அறிவு. அதுக்கு ஒரு ஆதாரமா எங்கேயும் பிளாட்ஃபார்மே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு இன்னொரு உறக்கம் தானே இருக்கா, வேற ஏதான ஒரு கடவுள் இருக்கா சொல்லுங்க. ஆழ்ந்த உறக்கம் முடிஞ்சிச்சு. அறிவு, அறிவே ஒரு பொருளாக ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமே கடவுள் ஆழ்ந்த உறக்கத்துல, அது உண்மை அறிவு. அதை அப்படியே வந்து இங்க இருக்கார் அவர். இங்க வந்து தூக்கத்தை உணர்றதுதான் ஆன்ம விசாரத்துக்கு உதவுமே தவிர, தூங்கிட்ட பிறகு உணர்வனும் கிடையாது. அறியாமை மயம். தூக்கத்துல போய் நீ போய் நான் ராத்திரி தூங்கும் பொழுது என்னுடைய சாதகத்தை எல்லாம் பண்றேன்னா காமெடியா இருக்கு. தூங்கும் நிலையில் என்ன விசாரம் நடக்கும், நீதான் இல்லையே விசாரிப்பவனே அங்க கிடையாது. ஸோ இந்த இடத்துல கிளியாரா இந்த இடத்துல விழித்திருக்கும் போது எண்ணுபவனை பார்த்து எண்ணமற்று இரு. எண்ணம் இல்லாத இடத்துல தானே எண்ணம் வந்தது. தூங்கிட்டு இருந்தவன் தானே, சொரூபமாக இருந்தவன் தானே, கடவுளாக இருந்தவன் தானே, இறைவனாக இருந்தவன் தானே, உண்மை அறிவில் நிஷ்ட புரிஞ்சது தானே ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. அதுல இப்ப அவர் செட்டில் ஆயிட்டார், கடந்துட்டார் அவர். அதை தான் இவங்க சொல்றாங்க, அற்புதமா சொல்றாங்க. உண்மை அறிவில் நிஷ்டனாவான், ஆன்ம வித்தாவான். வித்து என்ன, ஆன்ம பொருளே. அது அதுக்கு அது ஏதாவது ஒரு பீஜம் இருந்ததுன்னா, விதை இருந்ததுன்னா, தழைத்தோங்கும் ஆலமரம் போல ஆன்ம பொருளே ஒரு ஆலமரமா இருந்ததுன்னா அப்படிதான் இருக்காங்க. இப்போ பிசிக்கல் உடம்பு ஞானம் அடையாது, அது ஞானத்தை எடுத்து காண்பிப்பதற்கோசரம் அந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறத அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். உடம்ப தான் நானும் சொல்லணும், ஆனா நான் இல்லைன்னு நல்லா உடம்பு உணர்த்தும். ஏய் இந்த உடம்ப நீ அப்படின்னு கேட்கும் அனுபவங்கள்ல. தப்பு பண்ணவனா ஃபீல் பண்ணும்பொழுது அந்த உடம்ப தானே நம்ம நிந்திப்போம். தற்கொலை செஞ்சுக்கிறவங்க எதுக்கு செஞ்சுக்கிறாங்க, காரணம் தற்கொலையில தப்பு பண்ணினது அதுவா? நான் பாவம் இல்லை தப்பு பண்ணிச்சு, நான் பாவத்தை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா இப்பவே நம்ம வாழற வாழ்க்கையை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் பாவத்தை கண்டுபிடிக்கணும். நான் பாவம் இருந்துகிட்டே இருக்கு, அடிப்படையில உடம்பா இருக்கு. உடம்ப கொலை பண்றதா வந்து ஆன்ம ஞானம், அதுதான் தூக்கத்துல நடக்குது. உடம்பு இல்லாம தானே கிடக்கும் அங்க, தூங்கி எழுந்தவுடனே ஞானியா எல்லாம் எழுந்துக்கணும் அப்படியா இருக்கும் இல்லையே. அதனால நல்ல தெளிவு வேணும். இடையில் இருக்கும் ஊடகம், இந்த சைடு வந்து ஜடமான உடல் பிரபஞ்சம், அந்த சைடு வந்து பெரிய அறிவே. எங்க ஆழ்ந்த உறக்கத்துல பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு, ரெண்டுத்தையும் இணைக்கும் ஒரு கள்வன் வந்து வந்துட்டு போறான். அவன் என்ன பழக்க வழக்கங்கள்னால இந்த உடம்புக்கோசரமே வரான். 10 ரூபாவை சார்ஜ் பண்ணிக்கிறான், எவ்வளவோ டேட்டாவை வாங்கிக்கிறான், எல்லாம் பேசி பேசி முடிச்ச பிறகு தானா கழிஞ்சு போயிடுது, அதுக்கு மேல பேச முடியாது.
அதே போல விவகரிக்கிறான் உடம்பு எடுத்துக்கிட்டு. ஏன் சார்ஜ் சார்ஜை வாங்கிட்டான். அவனுடைய சார்ஜ் என்ன? அவன் இந்த உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்தி தப்பான இடத்துல ஐக்கியப்படுத்தி வாழ்ந்த விதங்கள் தான் அவனுடைய பதிவுகள். அதுதான் திருப்பி வருது. சோ உடம்பு வந்து உடம்பை கொல்றதோ உடம்பை செதைக்கிறதுனாலையும் ஆன்ம ஞானம் கிடையாது, உடம்புக்கே ஆன்ம ஞானம் கிடையாது. இதே உடம்புல இருக்கும் பொழுது அது படுத்தும் பாடுகள் மூலமாக அந்த கதாபாத்திரங்கள் வருபடுகின்றது இல்ல பாத்தீங்களா, அதுல வந்து பாக்குறோம் ஐயையோ இவனை நானு நினைச்சுக்கிட்டு இவனுக்கோசனும் நிறைய பேசிட்டேனே, இப்ப அவர் கோச்சுக்கிட்டு என்னை வந்து வேலையை விட்டு நீக்க போறாரே அப்படின்னு வரும்பொழுது இவன் எப்படி பேசினான்றது அப்ப யோசிக்கிறான் இல்லைங்களா. அப்ப வந்து இந்த ஞானம் வர ஆரம்பிக்குது துன்பங்கள் மூலமாக. அப்ப முக்கியமா துன்ப அனுபவங்கள் மூலமாக, துயர அனுபவங்கள் மூலமாக, உடல் மூலமா துன்பம் அனுபவிச்சாலும் சரி, பணத்தை இழந்தாலும் சரி, ஆரோக்கியம் போனாலும் சரி, கெட்ட பெயர் வந்தாலும் சரி, நல்ல பெயர் வந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, எல்லாமுமே வந்து அந்த உடலுக்கு போகுது. அதனுடைய மார்க்க உடலா நீ உடலா அனுபவிக்கிறது பாத்தீங்கன்னா கள்வன் நட்ட நடுவில் வந்து நிற்பான். அவன் வந்து அந்த கள்வன் தான் காமிக்கிறான். கள்வன் மூலமாக அதாவது அகந்தை புத்தி மனம் மூலமாக அந்த உடலை டிட்டாச் பண்ணிட்டு நீங்க மூணு பேருமா சேர்ந்து இவன் மேல எல்லா பழியும் போட்டு இவனை செதைக்கிறீங்களா, ஜென்மங்கள் தோறும் இவனை வந்து கொல்றீங்களா, இவனை கொல்ல கூட உங்களை நான் கொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்வையை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வருதுதான் தீரப்பார்வை, ஆன்ம ஞானத்துக்கு உண்டான தீரப்பார்வை. ஆன்ம ஞானத்துக்கு உண்டான தீரப்பார்வை வீரப்பார்வை இதுலயே வருது கடைசியில. வீரன் சாற்று அப்படின்றாரு. யார் வீரன்றத சொல்றாரு. அகந்த எல்லாத்திலையும் இருக்கு. எழுந்து கொள்வதே அகந்த, தூங்க போறதும் அகந்த. இதுக்கு நடுவில் பூரா எழுந்ததுலேருந்து தூங்க போற வரைக்கும் இருக்கிறவன் வந்து அகந்த. அகந்த உடம்பு வழியாதான் வெளில வருது, பார்வை வழியா வருது, பேச்சு வழியா வருது. அதனாலதான் பேசும்பொழுதே பேசுபவன் யாருன்னு தெரிஞ்சுன்னு நீ பேச ஆரம்பிப்பா. நீ பட்ட கதை பெருங்கதை, பாழான கதை பெருங்கதை, சோகக்கதை சொந்த கதை, சோகக்கதை துயரக்கதை எல்லாம் கலந்து கிடக்கு. இது ஒன்றும் ஃப்ரீ ட்ரிப் இல்லைங்க. இங்க வந்துட்டு சும்மா உடம்பா இருந்துக்கிட்டு நம்ம குதியல் ஆட்டம் போட்டுட்டு கழிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. பாடம் பெறுவதற்கு பெரிய செட்டு போடப்பட்டு அந்த செட்டில் அனுபவிக்கிறவன் போல இவன் ஃபர்ஸ்ட் பை மிஸ்டேக் இவனை எடுத்துக்கிறோம். அப்புறம் அவனை கூர்ந்து பார்த்தா அவன் இல்லை, காரணம் உள்ள வந்து கள்வர்கள் மூணு பேர் இருக்காங்க, அகந்தை புத்தி மனம். அதனால அவங்கள உள்ள பார்க்கணும். இந்த உடலை எந்த விதமாகவும் கொல்ல வேண்டாம். இன்னும் கேட்டால் இது நல்லா இருக்கணும். இவரை நல்லா வச்சுக்கிட்டு தான் இவங்களை கூட, இவன் கூட இருந்தே எப்படி நம்மளை குழி பறிச்சாலும் ஜென்மங்களை பழக்க வழக்கங்களா கொடுத்து வாசனை பதிவுகளாக கொடுத்து தேக லோக சாஸ்திர வாசனை பதிவுகளாக நம்மளை ஊருல ஓட வச்சு நிறைய பிறவிகளை எடுக்க வச்சாலும் அந்த பிறவிக்கு காரணமா இருக்கிற உடம்பை யூஸ் பண்ணிக்கணும், அந்த உடம்பை நல்லா வச்சுக்கணும். ஆனா இவனுங்களை உள்ள வெட்க கூடாது. இதுதான் ஆன்ம வித்தாக ஊன்றுதல், விதைய போடுறது, ஆன்ம பார்வை விதைய போடுறது. அதனாலதான் அப்படி அதிகாரமா சொல்றாரு அவரு. ஆன்ம வித்தாவான் அப்படின்னா என்ன, அவன் கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆன்ம பொருள், பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமாக செழித்து வளரும் ஆன்ம ஞானம். அவன் தான் ஆன்ம வித்தாவான். உண்மை அறிவு நிட்டன், உண்மை அறிவு நிட்டனாம் ஆன்ம வித்தாவன், அவன் தான் செழித்து வளர ஞான விருட்சம் ஞான விருட்சம். அடுத்த வார்த்தை, அறிவால் புலன் செற்றான் ஆறுதான். எவன் தன்னுடைய இந்த மதயமான பார்வையை கொண்ட அறிவினால் ஐந்து புலன்கள் ஓயாம வெள்ள ஐந்து புலிகள் ஐந்து பேய்கள் அகந்தையினுடைய ஏவலாட்கள் போல உடம்பில் வீட்டிலிருந்து மனத்திலிருந்து வெளியுலகத்துல போய் பாஞ்சு அங்க வேட்டையாடி விஷயங்கள்ல தங்களை இழக்கின்றது, அகந்தையையும் சேர்த்து இழக்க வைக்கின்றது. ஒரு குழந்தைக்கு வெளியில இருக்கிற ஒரு பொம்மையோ விளையாட்டு கடையோ ஏதோ டாய்ஸ் இருக்கிற கடையோ எதிர்க்க வீட்டுக்கு எதிர்க்கே இருந்துருச்சுன்னா ஓயாம பிடிவாதம், ஓயாம சண்டை.
வீட்டில் பாதி பணத்தை கொண்டு போய் அந்த கடையில் வச்சு 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 அந்த கடையே தம் வீட்டு கொண்டு வந்துடுச்சு. அத போல இந்த அஞ்சு புலன்களும் தாங்கள் வாசம் செய்யும் அகந்தை புத்தி மனத்திலிருந்து இந்த உடலை உபயோகித்து வெளில போய் உலகத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணார் அவர், அறிவால் ஆர்தான் புலன் செற்றான், புலனை சாகச் செய்தான், கொன்றான். புலன்கள்லாம் அவங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஆன்மஞான பாதையில் இருக்கிறவங்களுக்கு என்ன அனாவசியமா அப்படி திரும்ப வேண்டாம், அவ்வளோ கிளியராக இருக்கு. இந்த பார்வை இப்படி போக வேண்டாம், இப்படி போக வேண்டாம், இதையோ யோசிக்கிறதுக்கு இப்படி போக வேண்டாம். யோசனை எங்கேயா வந்தது? யோசிப்பவனை பார்த்தேன்னா யோசனை நின்று கண்ணு எதுக்கு இப்படி இப்படி அப்படி அசையுது? யோசனையே பார்த்தேன்னா நினைப்பு இப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் பேசுறது, பேசி மாட்டிக்கிறது. வடிவேலு காமெடியில் ஐயோ பேசி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன்னா வந்துட்டாயா வந்துட்டான் அப்படின்னு வரல. அந்த மாதிரி அஞ்சு புலன்களும் போய் மாட்டிக்கிறதுக்கு வடிவேல் அந்த காமெடியிலெல்லாம் போய் மாட்டிக்கிற மாதிரி இங்கே உலகத்தில் மாட்டிக்கொள்ளும் அந்த விதமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருங்க. சாதகத்தினோட பாயிண்ட் அதனோட ஆப்போசிட் எல்லாம் சொன்னால் அப்படியே ஞானியோட மேன்மையும் தெரிஞ்சிடும். இந்த சைடு வந்து நம்ம எதெல்லாம் ஐயோயோ இனிமே வேணாம்பா, எதையா படிக்க போறீங்கன்னு உட்காந்திங்கன்னா வேற ஒன்றுமே வேணாம். அதுதான் உங்களை பார்க்க போறீங்கன்னு இருந்தீங்கன்னா எதுவுமே வேணாம், எண்ணமே வேணாம், சும்மா தான் இருக்கணும். உண்மையான சும்மா இருக்கணும், உண்மையாக எண்ணம் இல்லாமல் இருக்கணும், உண்மையாக தனி உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும், ஞாபகங்கள் இல்லாமல் இருக்கணும். இங்கே உட்காந்த உடனே அப்படியே மூக்கு மூக்குக்கு வாசனை வந்து உள்ளே ஏதோ சமயக்கடல நல்ல கேசரி கலரின்னு இருக்காங்க போல் இருக்கேன் நெய்யில் அப்படின்னு மூக்கு விடைக்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்க்கணும், யாருக்கு இந்த வாசம் வருகின்றது, அருமையான நெய் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடம்பு அப்படியே ஈர்க்குறது. இதுதான் புலன்கள் அத்தனையும் நம்ம பார்க்கறது. புலன்கள் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம், உடம்பு தான் ஹார்ட்வேர் மாதிரி இருக்கு. ஆனால் அது வருது உள்ள நுழையிறதும் தெரிய மாட்டேன்றது. இப்போ குடிகொண்டிருக்கணும்னு தெரில, சமயக்கடில் போய் நீந்து நாலு திட்டு வாங்கின பிறகு தான் தெரியுது இதுக்கு போய் போயிருக்கவே வேண்டாமே அப்படின்னு தோணும். ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ பாடம் எடுத்துக்கிறது. அதனெல்லாம் கள்ளப்புலனைந்தும் காயா மணி விளக்குன்றார் திருமூலர். ஞானமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? எதுக்கு கண்ணு கொடுத்துருக்குன்னா கண்ணை திறக்கக்கூடாதுன்றது, கண்ணு வந்து எங்கேயும் வெள்ளம் மேயக்கூடாது. எதுக்கு காது கொடுத்துருக்குன்னா பக்கத்துலேயே நாலு பேர் அரட்டை அடிச்சுட்டு இருக்கணும், உள்ளே ஒன்றுமே போகக்கூடாது. வேலையில் இருக்கும்போதே அங்கங்கே எங்கெங்கேயோ போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டுருப்பேன், பக்கத்தில் என்னென்னவோ பேச்சுக்கள் நடக்கும். கொஞ்சம் தூரத்தில் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒரு குடும்பம் உட்காந்துக்கிட்டு வம்படிச்சுக்கிட்டு இருக்கும், பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பிரசாதத்தை பற்றி ஆயிரத்தெட்டு வர்ணனைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாசனை வேற தெரிக்குமா, எல்லாம் விழுந்தாலும் யாருக்கு விழுறதுன்னு பார்த்ததுனால இவ்வளோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது, லைவ், எல்லாம் லைவ், அலைவ். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அலைவ் டைம், அலைவ் ப்ராட்காஸ்ட் டைம். இங்கே என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணப்படணும், ஆன்ம பொருள் தான் இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணப்படணும். ஆன்ம பொருள் ஒன்று தான் இருக்கணும். அப்படின்னா என்ன, நீங்கள் சோளம் கொள்ள போம மாதிரி உடம்பு இருக்கட்டும், கண்ணு திறந்து இருக்கட்டும், ஆனால் கண்ணு ஒன்றுத்தையும் பார்க்கல, உள்ள பொருள்லையே இருக்குது. அதுதான் உண்மை அறிவில் நிஷ்டனாக இருக்கீங்க நீங்கள். ஆன்ம வித்தா உள்ள அப்படியே சும்மா இருக்கிறது தாங்க, எல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது. இத்த கோட்டை விட்டுட்டு என்ன சண்டை நடக்குது பாருங்க, என்ன சண்டை நடக்குது பாருங்க, உலகம் பூரா, உலகம் பூரா, தெருவுக்கு தெரு, அது இது, கடவுள் இருக்கார் கடவுள் இல்லை, அப்படி ஆகும் இப்படி ஆகும், எல்லாம் பண்டிகைகள் அது இது எல்லாமுமே வந்து எங்கெங்கயோ போயிடுச்சுல்ல. ஓயாம நம்ம சொல்றது என்ன, உற்சவமூர்த்தி உற்சவமூர்த்தி, நம்ம உடல்கள்
அது புரியும். கதாபாத்திரங்கள் காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அது பண்ணுறது எல்லாம் உற்சவம் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பொய் 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 அப்படின்னு எல்லா விவகாரங்களும் காமிக்கும். நீங்கள் கூர்மையாக பார்க்க 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 கண்ணை திறந்தும் பார்க்காதவராக மாறிடுவீங்க. அதனால் ஒன்றும் ஆகாது. வெங்கடரமணன்ற அந்த பையனுக்கு 14-15 வயசுக்கு திருவண்ணாமலைக்கு வந்தது இல்லை, 70 வயசு வரைக்கும் இருந்தது இல்லை. அந்த 55-56 வருடங்களும் சின்ன பையன் தானே, எவ்வளோ எனர்ஜியோட எப்படிலாம் ஆடி ஓடி வாழ்க்கையை கழிச்சிருக்கலாம். உண்மை பொருளுக்கு ஆசைப்பட்டா உண்மை பொருள் அப்படிதான் ஓடி வந்து நம்மளை அணைச்சிக்கும். அதுக்கு நம்ம உயிரையும் உடம்பையும் புலன்களையும் மனத்தையும் புத்தியையும் அகந்தையும் கொடுத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு திருப்பி 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 காத்தால எழுந்துக்கிறமே திருப்பி அதே 5 புலன்களே, ஒரே அணவோட்டங்கள், ஒரே புத்தியினுடைய செயல்கள், அகந்தையினுடைய ஓயாத படிப்பினைகள், நன்னெறிகள் தீய நெறிகள், நன்னடத்தை துர்நடத்தை, என்னையா இது? இது ஒரு வாழ்க்கையா? இது சொல்லுவாங்கல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரே ஒரு உபதேசம், கடை உள், அவ்வளவுதான் போர். ஸோ இங்க என்ன ஆயிடுது, அறிவால் புலன் செற்றான் ஆறுதாம் அறிவங்கி ஆவன். அங்கின்னா வந்து நெருப்பு தீ. அவன் கிட்ட அவன் வந்து அஞ்ஞானம் நிற்கவே நிற்காது. ஞான நெருப்பு, ஞான நெருப்புன்னு வேறும் பார்வையில் இருக்கிறதுங்க. நெருப்பு இருக்குன்னா பயந்துடாதீங்க, ஐயோ இவன் பெரிய, அவனே வந்து ஒரு வெடிபொருள் மாதிரி ஆயிடுவான் போல் இருக்கு, வெடிமருந்து மாதிரி ஆயிடுவான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அறிவங்கி அவன் அந்த அர்த்தம், எல்லாம் தெரியும், ஃபியூட்டிலிட்டி எல்லாம் தெரியும். 15 வயசுக்கு தெரிஞ்சுதா இல்லையா அந்த குழந்தைக்கு? 15 வயசு குழந்தைங்க, பகவான் பாலகன், தங்கம் சொக்க தங்கமா உலகத்துக்கு உணர்த்திடுச்சா இல்லையா? என்ன வந்தது? ஞான ஜோதி, ஞான ஒளி, ஞான தீபம், அறிவு ஒளி உள்ளுக்குள்ள முழிச்சுக்கிச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி புலனாவது மனமாவது புத்தியாவது அதுவே தேஜோமயமா இருந்ததா இல்லையா? அதுதான் அந்த அறிவு அங்கி, அந்த அப்பேற்பட்ட ஞான ஜோதி போல இருப்பது. அறிவு அங்குலிசத்தான், அங்குலன் அங்குலிசம் அப்படின்னா வந்து வஜ்ராயுதம். நிதே 2-3 நாள் முன்னாடி கூட சச்சங்கத்தில் சொன்னேன் இல்லை, அகந்தை வந்து வஜ்ரம் போல, வஜ்ரம்னா டைமண்ட், வஜ்ராயுதம்னா டைமண்டால செய்யப்பட்ட வாள் ஈட்டி. தேவேந்திரன் கையில் வந்து அங்குலிசத்தான, ஆக்சுவலாக தேவேந்திரன் அவங்ககிட்ட தான் வஜ்ராயுதம் இருக்குன்றது. இந்த வஜ்ராயுதம்ன்றது என்னது? இது அறிவே வஜ்ராயுதமாக இருக்கின்றது. அறிவை கொண்டு தான் அகந்தைன்ற பொய் வஜ்ர பொய் டைமண்டை உடைக்கணும். அதற்கு குறைஞ்சி எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் உள்ளே இருக்கிற பார்வையை தான் நம்ம வந்து சச்சங்கம், ஒவ்வொரு சச்சங்கத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே அந்த ஒளியை ஏற்றி வைக்கின்றோம். உள் இன்னர்மோஸ்ட் சேம்பர், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒளி நம்மளுக்கு வேணும், போங்க விழிப்பு நிலைக்கு வேணும். அதுதான் அறிவு அங்குலிசம். என்னது அது? வஜ்ராயுதம். வஜ்ராயுதம்னா வஜ்ரம்னா என்ன? டயமண்ட், டயமண்ட் கட்டார், வஜ்ர சேதிகான்னு புத்தர் வந்து ஒரு பெரிய சர்மனே கொடுத்துருக்கார். வைரத்தை உடைப்பது, துளைப்பது. யாக என்ன அகந்த? அப்படி காலங்காலமா சுமந்து கால தேசமா உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க, எப்படி உடைப்போம்? இப்படிதான் உடைக்கணும் அதை. ஸோ அவன் தான் வந்து அறிவு வஜ்ராயுதத்தை, அறிவு வைர ஆயுதத்தை இந்திரன் போல வைத்து கொண்டு. இந்திரன்னாலே என்ன? 5 புலன்களுக்கு அதிபதி, இந்திரியங்களுக்கு அதிபதி தான் இந்திரன். இவங்கெல்லாம் ஆக்சுவலா உள்ள ஃபேக்டர்ஸ் இன் அவர் மைண்ட், தே ஹெல்ப் அஸ். தீரம் கொடுக்கறது, உரம் கொடுக்கறது, இதெல்லாம் என்ன? ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒரு ஞான விழிப்பா வருங்க. ஆமா, இந்த கண்ணை இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது வந்து இப்படி அப்படியே சொல்ல வைக்குது, யார் அவன் எண்ணம்னு வரப்போகுது. எண்ணம் இப்போதானே இருக்கு, ராத்திரில இல்லையே. ஸோ மொத்தமே பொய் கூட்டமா அப்படின்னு தெரியறது என்ன? அறிவு வெளிச்சம், அதுதான் அறிவு வஜ்ராயுதம். அதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அறிவு அங்குலேசத்தான்
கால காலன் அவன், காலன்னா யாரு, யமன், யமனுக்கே யமன், யமனுக்கு யமன், யமன்றவன் எதுக்கு அதிபதி, யமன்னாலே ஆக்சுவலா ரூல்ஸுங்க, யமா அப்படின்னா ரூல்ஸ், நியமம்னா நித்திய ரூல்ஸ், நியமம்னா யமத்தையே நியமமா பண்றது. பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்கள்ல யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதின்னு வரும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து யமா. யமான்னா என்ன, அப்படியே பிறவிக்கே ஏதோ ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இது. அதுல பிறவியை கொடுக்குறவன் யார் தெரியுமா, ஆக்சுவலா பிறவியை எடுக்கிறவனும் பிறவியை கொடுக்கறவனும் யமா தான். யமன்னா இந்த அந்த யமன் இல்லை, அந்த யமனுக்கு இந்த பேரை சூட்டிருக்காங்க. ஏன்னா அவன் வந்து கிளீனா ஒரு அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துன்னு வந்தா அந்த கைதிய, குற்றவாளிய, அவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு தானே அரெஸ்ட் வாரண்ட். அதை வந்து பண்ணியே ஆகணும்ல. அத போல அந்த உயிர் பின்னாடி யமம் சொல்லப்படுற ரூல்ஸை வச்சுக்கிட்டு நியமமா ஃபாலோ பண்றதான் அந்த கைது பண்ண போறவன், நம்ம உயிரை ஆட்கொள்ள போகின்றவன். உயிரை ஆட்கொள்றதும் அவனை பிறக்க வைக்கிறதுமா இந்த செயல்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கே ஒரு முடிவு கொண்டு வர தன்மையே இவன் அடைஞ்சிடுறான். யாரு, ஞானி. உள்ள பாக்குறவங்க எல்லாரும் இதை அடைஞ்சிடுறாங்களாம். காலனுக்கே காலனவன், யமனுக்கே யமனவன். ரூல்ஸ் போட்டு அந்த செக்யூர்டா பிறப்பையும் இறப்பையும் கண்காணிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தத்துக்கு ஒரு போலீஸ்காரர் எப்படி பண்றாரோ அத போல இந்த உயிரை வந்து பொய் உயிரை, பொய் உயிர் வந்து பிறக்கவே இல்லை. பொய் உயிர்னா என்ன அர்த்தம், உயிரே அங்க இல்லப்பா, நானா போய் பிரம்ம புடிச்சு பயந்து கிடந்திருக்கேன்ப்பா. எண்ணத்திலையும் உயிர் இல்லை, புத்தி உணர்ச்சியிலையும் உயிர் இல்லை, எங்கேயும் உள்ளுக்குள்ள உயிர்னு தனியா ஒண்ணும் இல்லை. இவங்களா பேரை கொடுத்துட்டாங்க, நானும் அந்த பேரை உண்மை நினைச்சிட்டேன்றதெல்லாம் ஆன்ம விசாரம். அதை வந்து சச்சங்கம் எடுத்து 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 கொடுக்குது. இதனால உங்களுக்கு என்ன, இந்த சத்சங்கம் வந்து இந்த உலகம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பணம், உங்களுடைய இந்த நாள் வரைக்கும் இருக்கும் சமூகத்துல என்னவோ, அந்த அந்தஸ்து இருக்கு எங்க குடும்பத்துக்கு, இந்த அந்தஸ்து இருக்கு நாங்க அப்படியா அப்படியா, எல்லாத்தையும் கடந்த பெரிய அந்தஸ்தான ஆன்ம அந்தஸ்தை கொடுக்கறது இந்த சத்சங்கம். இதுக்கு மேல உலகத்துல வாழணும் இல்லை. அதே காமெடி தான், வடிவேலு காமெடி, கடல்லையே இல்லையா, கடல்லையே இல்லையா, பண்ணும் எங்கேயும் இல்லை. அதுல உயிரை கம்ப்ளீட்டா வந்து திருச்சி மேஞ்சிடுது ஆன்ம ஞானம். காலத்துக்கே காலநவன், காலமா இருக்கிறது பிறப்பு தான், பிறந்திருக்கிறது அகந்ததான், அகந்ததான் காலமாவும் இருக்கு தேசமாவும் இருக்கு, அதுக்கே யமன். சரிங்களா, அது அடுத்தது சாவினை மாய் வீரன் என சாத்து. இவனுக்கு எப்படி சாவு இருக்கு, ஜெயிச்சவன் காலகாலம்னா என்ன, இறப்ப ஜெயிச்சவன் அப்படின்னா என்ன, இறந்தவனே இல்லாம பண்ணினவன், பிறந்தவனே இல்ல, விசாரத்துல தான் வரும். விசாரம் இல்லாமல்ல சும்மா கேட்டுட்டு கேட்கற வரைக்கும் அதனால என்ன சுகம் கிடைக்குமோ அது கூட எனக்கு தெரியாது, சுகமே இல்லை. வேற துக்கம்தான் கொடுக்கும். வெறுமை கேட்டுட்டு நீங்க சாதகம் பண்ணாம விட்டீங்கன்னா துக்க மலையாக தான் ஆகிடும். அதனால நல்லா ஈடுபடுங்க, தைரியமாக ஈடுபடுங்க. ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒரு இந்த தடவை ஒரு உயிர், சத்சங்கம் கிடச்சிக்கிட்டு இருக்கு, உணர்ந்தவர் இருக்கார். கேள்விகளாக கொட்டுங்க, அவ்வளோதான், கேள்விகளாக கேளுங்க. நாங்களும் இப்போ சத்சங்கம்லாம் எடுத்து கொடுத்துருக்கு, அவ்வளோ ஒரு 10 சத்சங்கம் இருக்கும் போட போகிறார் அவர். ஆ, 8 சத்சங்கம்ன்றார், 8 சத்சங்கம் வரப்போகுது, இது முடிஞ்ச உடனே அதுவும் வரப்போகுது. அதனால விழிச்சிருந்து பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் உங்க உள்ள அப்படியே முழிப்பு விழிப்பு வரணும், அவேக்கனி வரணும், இன்னர் அவேக்கனி. அதுக்கு தான் இதெல்லாம் பண்றது. ஸோ இங்க வந்து என்னது, சாவினை மாய் வீரன் என்ன, அட பிறந்ததே ஏற்கனவே இறந்ததுவா உடம்பு, அதுக்கா எந்த உணர்ச்சியும் கிடையாது, அதுக்கா எந்த எண்ணமும் கிடையாது, அதை உணர்றோம். ஸோ அகந்த எண்ணம் ஒன்றும் கிடையாது. பிறந்தவனா பிறந்தவனா சொல்லி அது எல்லாம் என்ஜாய் பண்ண பார்க்குது, என்டர்டெயின் பண்ண பார்க்குது, இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக ஓட்டுது வாழ்க்கையை. அந்த மாதிரி ஆளே இல்லை அப்படின்றதெல்லாம் ஒன் கம்ஸ் டு நோ, ஒன் ரியலைசஸ். சாவினை மாய் வீரன் என்ன சாற்று, அவன் தான் சாவையே சாவடிச்சவன்,
ஆளையே சாவிச்சிட்டானாம். சாவினை மாய் பிறந்தான்ல, மாய்ச்சிட்டான்னு அர்த்தம். மாய்ந்தான்னு வாங்க இறந்தவன, சாவினையே எப்படி மாயிருது அப்படின்னு. சாவுக்கு சாவு, இறப்புக்கே இறப்பு, முடிவு முடிவு கட்டிட்டான், இவன் தான் வீரன் சாற்று அப்படின்னு ஆன்ம ஞானத்துல இருக்கிறவங்களையும் சொல்வார். ஆன்ம ஞானிகளை அப்படியே புகழ்ந்து சொல்றார் பகவான். இப்ப நேர போயிடலாம் புழிப்புரைக்கு. ஆன்ம ஞானத்தினால் உண்மை பொருளில் நிஷ்டனாகியவன் அந்த மெய்ப்பொருளில் நிலை பெற்ற ஆத்ம ஞானியாகிறான். அந்த ஞானத்தினால் ஐம்புலன்களின் விஷய வாசனைகளை அழித்தவன் எவனோ அவனே அறிவென்னும் ஞானாக்கினி ஆவான். நீங்க எப்போ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். உள் பார்வை கூடி இருந்ததுன்னா என்ன இருக்கும், ஒரு விஷயம் அங்க இருக்காது. யூ வில் நெவர் பி பிஸி பிகாஸ் தெர் இஸ் நோ ஒன் இன்சைட் டு பி பிஸி. சம்படி ஷுட் பி தேர் டு ஆக்ட், டு டூ, டு பிகம். வேர் இஸ் த க்வெஸ்சன் ஆஃப் பிசினஸ்? நத்திங் டு டூ, நத்திங் டு சி, நோ வேர் டு கோ, கம், எல்லாம் செட்டில் ஆயிடும். ஐம்புலன்களின் விஷய வாசனைகளை ஒழித்தவன் அழித்தவன் எவனோ அவனே அறிவென்னும் ஞானாகினி ஆவான். அறிவாகிய வஜ்ராயுதத்தை கொண்டவனும் அவனே, காலனுக்கும் காலனாகிய சிவனும் ஆவான். அவனே சாவை வென்ற வீரன் என்று சொல்லுவாயாக. அவன் எல்லாமுமே சிவனும் ஆவான். இது வந்து நம்மளுடைய அதுல அப்படி படைச்சிருக்காங்க, டெபிக்ட் பண்றாங்க. சிவன் டெபிக்ட் பண்றாங்க யாரு? ஒன் ஹூ ஹஸ் கான்கர்ட் டெத், ஒன் ஹூ இஸ் த ரூலர் ஆஃப் டெத். ரூலர் ஆஃப் டெத்னா என்ன? ஒன் இஸ் நெவர் பார்ன், ஒன் ஹூ இஸ் நெவர் பார்ன், ஹீ இஸ் த ரூலர் ஆஃப் டெத். அது நம்ம இப்ப பார்க்கலாம், இந்த ஸ்பாட்ல பார்க்கலாம். அப்படின்னா என் உயிர் போயிட்டு இருக்குங்களே, என்னைக்கோ போயிடுச்சுன்னா போட்டோம். அது நீ இல்லைன்னு உணர்ந்தானப்பா, இது அங்கேயே முடிச்சுட்டேப்பா. இப்ப கூட அதுக்கே தெரியாதுப்பா, சோன்சோ பெயரையும் சோன்சோ உடலுமா நான் இருந்துட்டு இருக்கேன்றதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் விஷயத்தெல்லாம் போய் அதை மேல போட்டு. உனக்கு வர மொபைல் கால மொபைல்ல உன்னோட மொபைல் தான், அதுக்கு வர காலை அதுவேவா பேசிக்குது. உங்ககிட்ட உயிரா இருக்குது தானே நினைப்பா மாறி உணர்ச்சியா மாறி, நீ தானே எடுத்து ஹலோ நான் தான் பேசுறேன் சொல்லுங்க அப்படின்றீங்க. அதே தான் இங்கேயும் உங்க நினப்பு வந்ததுனாலே, நினப்பு உள்ள ஆள் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சீங்கனாலே அன்அட்ரஸ்ட் கால், அன்அட்ரஸ்ட் post, unaddressed envelope. There is no addressee in that. You are not that addressee. I don't have any name. I am nothing. இதுதான் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் விளக்க உரை. ஜீவன் முக்த நிலையில் இருக்கும் ஞானிகளது நிலையை இப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கு முடியாது என்றாலும், சாதகனுக்கு அந்த நிலை ஓரளவுக்கு புரியும்படி அவனது பெருமையை விவரிக்கிறார் பகவான். நம்ம இங்க என்ன பண்றோம், எல்லாரையுமே பகவான் ஆக்குறோம். நம்ம தானே பகவான், நம்ம எல்லாரும் பகவான் இல்ல. யாரு பகவான்? எங்கேயோவா யாரையோ தேடி இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்துல சுப்ரீம் லார்ட், கஷ்டப்பட்டு கொண்டு வாங்க, பிரிங் ஹிம் ஹியர் டு த வேக்கிங் ஸ்டேட். வழிதான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, அப்புறம் என்ன கஷ்டம், இங்கே கொண்டு வா, அங்கே அது உருவிடும். என்ன அது ஒன்று தான் இருக்கு, அது நீங்கள் நல்லா தெளிய வச்சு அடிக்கிறதுக்கு தான் விழிப்பு நிலை. இந்த அவ்வை சண்மிகளில் காமிங்க இது வரும்ல, இப்படி வரல காமிப்பா இருக்கும். எவ்வளோ வரணும், ஒன்று ரெண்டு, ஏன் விரல் வீங்கி இருக்குன்னு வருவார் அது நடுவில் பார்த்துட்டு. உங்களை அடிக்கல, அடி அடின்னு அடிச்சிருக்கேனே இந்த மணிவண்ணன். ஆ அப்படியா, ஐயா ஜூட் சொல்லட்டும்டா அதுக்குள்ள அடிக்காதீங்கடான்னு வருவார். அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடா, தெளிவு வச்சு அடிக்கிறீங்கன்னு வருவார். மயக்கத்துல இருந்தா எத்தனை அடி கொடுத்தாலும் வேஸ்ட் தானே. விழிப்பு நிலை வாழ்க்கை வந்து தெளிய வச்சு அடிக்கிறது உண்மை பரமசத்தியம். உணர்ச்சிகளில் பொங்குறோம் இல்ல, எண்ணங்கள் எல்லாம் சோழ விட்டு பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு
ஆளை இருக்க விட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா, அதுவே தெளிய வச்சு அடி வாங்கிக்கிட்டு இருக்குது தானே. என்னைக்கு நிறுத்த போறோம்? அதுதான் இங்க ஞானியின் பெருமையை எவ்வளவு உயர்வாக சொன்னாலும் மிகையாகாது. மிகைன்னா என்ன? இட்ஸ் நாட் ஃபிளேட்டரி, இட்ஸ் த ட்ரூத். வி ஆர் ஆல் த சுப்ரீம் லார்ட். வேர் டு வி எக்ஸிஸ்ட்? டியூரிங் டீப் ஸ்லீப். வை ஹாவ் வி கம் டவுன்? பிகாஸ் வி ஹாவன் நோன், வி ஹாவன் சர்ச் ஃபார் இட், வி ஹாவன் ரியலைஸ்ட் இட். Why, why, why? யாருக்கு யாருக்குன்னு கேளுங்க. ஹூ ஹூ ஹூ. சரியா? அக்னி தேவனின் ஆற்றலை விட, இந்திரனின் வஜ்ராயுதத்தின் வலுவை விட, அனைத்தையும் உண்ணும் காலனை காட்டிலும் சாவையே வென்ற தீரனும் ஆவான் என்று பறைசாற்றுவாயாக என்று கூறுகிறார். மேலும் மேலே கூறப்பட்டவர்களின் பலத்தை விட ஞானத்தின் சக்தியே மேலானதாகும் என்பது பொருள். இங்க வஜ்ராயுதம் கிடைக்கிறதோ, அதுக்கு போய் தவம் பண்றதோ, உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தவம் பண்றதோ, உலகத்து சக்திகள்லாம் எனக்கு வந்துடணும்னு அசுரர்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்க, அந்த மாதிரி தவம் பண்றதோ, என் உயிர் மாத்திரம் போகக்கூடாது, அப்படியே போனா கூட நிறைய கண்டிஷன்ஸ் போடுவேன். அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாதாரணமா வந்து இட் வில் நாட் ஃப்ரக்டிஃபை ஆஸ் காங்கரிங் மீ. என்ன அது காங்கர் பண்ணதா ஆகிடாது. ஏன்னா அவ்வளோ சூக்குமமாக யோசிச்சு, நான் வந்து பகல்ல சாகக்கூடாது, நான் வந்து இரவுல சாகக்கூடாது, நான் ஆயுதத்தில் சாகக்கூடாது, நான் வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, நான் வெளியில் சாகக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகங்களால் சாகக்கூடாது, ஆயுதங்களால் கொல்லப்படக்கூடாது, வித்த விதமாக வேற ஏதாவது இருந்தால் கூட கேட்டுக்கப்பான்றார் பிரம்மன். யார? பகல்லாத நம்மளோட அப்பாவை, இரண்யகசிப்பை. வேற ஏதானும் கூட இருந்தா மறந்தா கேட்டிருப்பா. ஏங்க இதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக நீங்க சாவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதா? இல்லப்பா நான் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்றாரு. கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கே ஞானம் இல்லை. யாருக்கு? கொடுக்கிற பிரம்மாக்கே ஞானம் இல்லை. என்ன ஞானம்னா இறப்பே கிடையாதுன்றது அவருக்கு சொல்ல தெரியல. ஞானிதான் சொல்லணும். ஞானிதான் ஃபர்ஸ்ட், பிறப்பே இல்லையப்பா. ஆழ்ந்த உறக்கத்தில் ஏங்க 750 கோடி மக்கள் இன்னைக்கு வசிச்சுட்டு இருக்காங்க. கோடானு கோடி யுகங்களாகவும் இந்த 2000 வருஷங்களாகவும் என்னென்னவோ ஆன்மீகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பகவான் வந்து சொல்லவும், நான் அதை பிக்கப் பண்ணவும், அந்த பாலையே எடுத்து நான் அடிக்கவும் ஓயாம எல்லார்கிட்டையும். வேற பாலே வேண்டாமே நம்மளுக்கு. ஆழ்ந்த உறக்கம் ஒன்றும் போருமே. அது எப்படி எங்கிட்ட மாத்திரம் வந்து கேட்ச் பிடிச்சி, நான் அதை பிடிச்சி அதை ப்ராசஸ் பண்ணி எல்லா விதத்துலையும் பார்த்து நானும் கழிச்சு எங்கேயும் எதுவும் இல்லை, இங்க போகாம ஆரம்பிக்க கூட படலை. அதனால முடிவுன்றதே கிடையாது இங்க பொய்யாட்டத்துக்கு உலகத்துல. அதனால இங்க எல்லாரும் உலகமே திரண்டு வந்தாகணும். ஆன்ம ஞானத்துக்கு வந்தாகணும். பிரம்மாக்கே தெரியல. பிரம்மாவுக்கு வந்து இதை பார்ப்பா, இறப்பு மாத்திரம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. அந்த வரம் கொடுத்துட முடியாது. யூ வில் நாட் டைன்னு நான் கொடுக்க முடியாது அப்படின்ற. ஏன்பா நீ தானே பிறக்க வச்ச என்ன அப்படின்னு கேட்கறான் அவன். தவம் பண்ணினதுனாலே, அவர் வந்து பேட்டிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனாலே அவர் வந்து மாட்டிக்கிறாரு. அவன் பண்ணி 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 எவ்வளவோ நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பண்றான். உடம்பெல்லாம் மெலிஞ்சி எலும்பா தோலா போய் அது உயர்த்தின உருவுக்கு எல்லா மண்டலங்களும் எரியுது. அசுரத்தனமா கூட தவம் பண்ணலாங்க, முட்டாள்தனமா பண்ணலாம். முட்டாள்தனத்தினோட உச்சம்தான் அசுரனா மாறுறது. ஏன்னா உடம்புல சாவக்கூடாது, உடம்புல பிறந்தவனான்ற ஒரு விசாரம் இல்லை. அதனாலதான் எந்த உபாயங்களாலையும் ஆன்ம ஞானம் அடைய முடியாது. ஆன்ம ஞானம் நான் யாரு, இவன் யாரு, உடம்புல இருந்து ஆரம்பிச்சு உள்ள போய் சந்நிதியில போய் உட்கார்ந்துடணும். அதுக்கு குறைவு இல்லாம இங்க வந்து ஜெயிக்க முடியாது. அது அவருக்கே தெரியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ பிறந்தவனே இல்லை அதனால நீ இறக்க மாட்டே அப்படின்லாம் அவருக்கு சொல்ல தெரியல. அவர் பிறப்புக்கு மாத்திரம் அவருக்கு, இப்ப அவர் பிரம்மாண்டவர் யாரு ஆக்சுவலா? அகந்த. அகந்த தான் நம்ம கிட்ட பிறவியே கொடுக்குது. பிறவியாவும் மாறுது, இறந்த பிறகும் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த உடல் போன பிறகு கூட சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி வந்து பண்ணலாம்? முன்னாடியே டிசைட் பண்ணிடுது. அதுங்க உடம்பு எடுக்கிறதுலாம் கஷ்டமே கிடையாது. காத்து நுழையாத இடம் இருக்குங்களா பூமியில?
பூமியினுடைய அட்மாஸ்பியர்ல காற்று சுழன்று கொண்டு இருக்கிறது, அது புகாத இடம் எங்கேயாவது இருக்கா? காற்றுல இருக்கிற ஆக்சிஜனும் காற்றுல இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து தானே ஒரு துளி ஜலமா மாறுது. அப்படின்னா எல்லா ஃபார்ம்லயும் இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? பயோஸ்பியர் பூரா, அட்மாஸ்பியர் பூரா, காத்துக்கே இப்படி நுழையாத இடம் இல்லைன்னா அதையும் கடந்தது அகந்த, அதையும் கடந்தது எண்ண ஓட்டங்கள், அதையும் கடந்தது உணர்ச்சிகள், அதையும் கடந்தது அகந்த. அவரு இவங்கெல்லாம் அப்படி பார்த்தாருன்னா வந்துடும் டக்கு 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 டக்கு. நம்ம பார்வையில நம்ம எல்லாரும் எடை போடுறோம்ல, நம்ம எடை போடுறதே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. எவ்வளோ சினிமா படத்துல எவ்வளோ காமிச்சிருக்காங்க, அப்படியே வில்லன் வந்து அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பான், அவன் இங்கேருந்தோ ஒரு கர்டனுக்கு பின்னாடி ஒரு துப்பாக்கி அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும் அந்த ஸ்பீக்கரை பார்த்து. எவ்வளோ படங்கள்ல பார்த்துருப்போம், யாரையாவது கொலை பண்ணணும்னு நினச்சிருப்பான், துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சிரும், அதை மொத்தம் அப்படி நீட்டுனா அவர் அங்கேயிருந்து பார்த்துருப்பாரு. அங்கேருந்து பார்ப்பது என்ன? ஒளிஞ்சுக்கிட்டு பார்ப்பதா? அகந்த ஒளிஞ்சுக்கிட்டே வாழறதே அது வாழ்வு. அதனால தான் நம்ம தான் உஷாரா இருக்கும், அது இப்படிதான் வருது இப்படிதான் இருக்கு, அகந்ததான் இங்க இருக்கு. அதனால இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவர்கிட்ட போய் அந்த வரத்தை கேட்டா அவரு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இதே மகாவிஷ்ணு கிட்ட கேட்டா என்ன பண்றாரு? துருவனுக்கு என்ன பண்ணாரு? வாழ்வாங்கு வாழ்வு ஞானத்தை கொடுத்துருவாரு. துருவன் நட்சத்திரமாவே இருக்கான். சோ இப்படி எல்லாம் இருக்கு. இதுதான் ஞானம் வந்து எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஸ்தூலமா உடம்ப காப்பாத்துறது, உடம்ப அழிக்கிறது, உடம்பு சித்து போகாம இருக்கிறதுக்கு வரம் வாங்கிறது, விதவிதமா வாங்கிறது, எவ்வளோ வாங்கினாலும் ஞானத்திற்கு ஈடாகாது. ஞானம் உட்கார்ந்த இடத்துல ஈஸியா நடக்கக்கூடியது. அதுவும் எப்போ? ஒரே ஒரு டைம். எப்போ? குரு இருக்கும்போது. இல்லைன்னா இருக்கும், சத்சங்கம் இருக்கும், உங்களுக்கும் அது இருக்கணும், உங்களை அது பிக்கப் பண்ணும். அதுதான், அதனால கேள்விகள் எல்லாம் நல்லா கேளுங்க. எல்லாம் மேலே கூறப்பட்டவர்களின், அதாவது இந்திரனை விட, யமனை விட, அக்னி தேவனை விட, இவங்களெல்லாம் விட ஞானத்தின் சக்தியே மேலானாதகம் என்பது பொருள். கால தேசங்களை கடந்தவனாதலால் யாரு? ஆன்மஞானி. யமனையும் வென்றவன், யமனையும் வென்றவன் ஞானி ஆவான். எல்லாவற்றிற்கும் அறிவியை ஆதாரமாக சொல்வதற்கு காரணம் என்னவெனில், உதித்தொடங்கும் சிருஷ்டி அனைத்திலும் அனைத்திற்கும் ஆதாரமாயிருப்பது அறிவாகிய ஆன்மாவாகும். ஆன்மா தனக்குத்தானே ஆதாரமாயிருக்கின்றது. உதித்து ஒடுங்குவதெல்லாம் பொருட்கள், வடிவம் கொண்டவைகள், காலமும் சரி தேசமும் சரி. ஆனா தனக்கென்ன வடிவம் இல்லாததா ஆன்ம பொருளை தான் இவைகள் உதித்து ஒடுங்கும் வடிவம் கொண்டவைகள் சார்ந்து இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம நல்ல துல்லியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் மறக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்திருக்கிற உணர்ச்சிக்கு கூட வெளியில நம்ம வடிவத்தை எடுத்து காமிக்க முடியாது. நான் என்ன என்ன உணர்ச்சியில இருக்கேன், கோபமா இருக்கேனா, சந்தோஷமா இருக்கேனா, திருப்தியா இருக்கேன்னா, ஒரு கண்டுபிடிச்ச உவகையில இருக்கேனா, நல்லா காமிக்கவே முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு பரிமாணம் இருக்கு, அதுக்கும் அதுவும் உதிச்சிருக்கு. ஸோ இப்படி உதித்து ஒடுங்குபவைகளுக்குள்ளெல்லாம் வந்து ஆன்மா இல்லை, உணர்ச்சியில ஆன்மா இல்லை. அதெல்லாம் டிஸ்டிங்டா இருக்கணும். அது சச்சங்கம் மூலமா தான் வெளில வரும், உணர்ந்தவர் தான் சொல்ல முடியுது. எங்கேயுமே உலகத்திலேயே கிடைக்காது, சரிங்களா? எல்லாவற்றிற்கும் அறிவியை ஆதாரமாக சொல்வதற்கு காரணம் என்னவெனில், உதித்தொடங்கும் சிருஷ்டி அனைத்திற்கும் ஆதாரமாயிருப்பது அறிவாகிய ஆன்மாவாகும். ஆன்மா தனக்குத்தானே ஆதாரமாய் இருக்கிறது. அது கரெக்ட். அறியப்படு பொருள்கள் எல்லாம் அவ்வறிவின் வடிவையாகி அறிவாகிய தன்னிடத்திலேயே அடங்கி விடுகின்றன. அறிவில் போய் இவ அடங்கிறதோ அடங்காம இருக்கிறதோ, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் வந்து, இப்போ நீங்கள்லாம் வந்து நம்மளாம் போய் ராத்திரி தூங்க போனோம்னா வந்துட்டாங்கப்பா, எல்லாம் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஆன்ம பொருளுக்கு ஒன்றும் குஷால் ஆகிடுறதுக்கு. இதெல்லாம் என்ன இது, என்ன இது வந்துருக்கோம்? எங்கேயாவது பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் இல்லாட்டி ஹாஸ்டல்லையே இருக்கும், எல்லாம் வந்துட்டாங்கப்பா, 9 மணிக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்கப்பா, நைட் அவுட்லாம் போகலப்பா, லாக்டவுனில் கரெக்டாக இருக்கும், அறியாமிடும் போர். அதுக்கு இதெல்லாம் சட்டையே கிடையாது. இப்படி ஒரு என்னமோ பிரபஞ்சம் இருக்கு, இப்படி ஒருத்தர் சச்சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சச்சங்கம் எடுத்துட்டு இருக்கிறவர் அவரு இதுதான் நல்லா திட்டமா டிஸ்டிங்டா அவர் உணர்ந்துட்டாரு. அவர் மாட்டுக்கு அதுல இருக்காரு. அவர் அதை எடுத்து எடுத்து பல விதங்களையும் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கெல்லாம் திருப்பி திருப்பி ரூமுக்கு போய் அது மடியில எல்லாம் தூங்கல, நீங்க உணர்றதுதான் அங்க போய் அடங்குறது. எண்ணத்துல எண்ணம் இல்லைன்னா ஆன்ம பொருளா இருக்கீங்க, உணர்ச்சியில உணர்ச்சி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம பொருளா இருக்கீங்க, உடம்புல ஆளே இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம பொருளா இருக்கீங்க. இப்படிதான் பார்க்கணுமே தவிர, அறிவடு பொருட்கள் எல்லாம் அவ்வறிவின் வடிவையாகி அவ்வறிவாகி, அதாவது என்ன, தோற்றம் இருப்பு ஒடுக்கம், தோற்றம் ஒடுக்கம்,
ஒடுங்கிறது எங்கப்பா ஒடுங்குறது, அகந்த ஒடுங்குறதே இல்லையப்பா, வந்துகிட்டே இருக்கேப்பா. வேற புது மொபைல் வாங்கிக்கிறோம்ல, சிம் கார்டுக்கும் எஸ்டி கார்டுக்கும் விட்டுடுறோமா, ஒரு மொபைல் உடஞ்சதுன்னா. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற சிம் கார்டில் உங்களுக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்க, அவங்க கிட்டலாம் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்க, வாங்கிக்கிறீங்கள மொபைல். அதே மாதிரி உடம்பை எடுத்துக்குது, அதுவே உடம்பு, உணர்ச்சி உடம்பு, உருவம் இருக்காம டிஎன்ஏ மெசேஜா மாறாம எப்படி இருக்கும்? ஆன்மாவில் ஊன்றி நிற்கும் நிஷ்டையினால் சகல பேத உபாதிகளும் நீங்க பெற்று ஏகமாய் விளங்கும் தன் உண்மை நிலையே அனைத்தினும் உத்தமமானதாக உணர்கிறான். ஆன்மாவில் ஊன்றி நிற்கும் நிஷ்டையினால் சகல பேத உபாதிகளும் நீங்க பெற்று, சகல பேத உபாதிகளையும் ஃபர்ஸ்ட் நீக்கு, அப்புறமா தான் ஆன்மா பேச்ச. இப்படி மாத்தி போடுறாங்க. முதல்ல நீ யாருன்னு பாரு, இருக்கிறவனை கொடைய கொடைய விசாரிச்சுங்க, நிக்க விடாம விசாரிக்கணுங்க. அதுதான் ஆன்ம ஞானப்பாதைங்க. எவனும் எங்கேயும் இல்லைங்க. எங்கேயுமே இல்லைங்க, எப்பவுமே இல்லைங்க. அது ஒண்ணுதான் இருக்கு. அதனால இவங்க இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இவங்க உணராதவங்க, அதனால கொழிப்பர் அப்படித்தான் இருக்கும். ஆன்மாவில் ஊன்றி நிற்கும் நிஷ்டையினால் ஆன்மா என்னன்னு தெரிஞ்சா ஊன்றி நிற்க முடியாது. ஆன்மா ஊன்றி நிற்க முடியாம அகந்த தானே முழு பூஷணிக்கா மாதிரி, நான் தான் ஆன்மா, நான் தான் ஆன்மான்னு எல்லா இடத்துலையும் முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தியை கொடுத்து அவங்கவுங்க பெரிய பெரிய ஆசிரமெல்லாம் நடத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அகந்தையே ஆசிரமம் நடத்துது, என்ன சொல்லி கொடுக்கணும் நமக்கு தெரியவே தெரியாது. அகந்தையினுடைய ஆசிரமம் இப்ப நடந்துட்டு இருக்குதுல்ல. சகல பேத உபாதிகளும் நீங்க பெற்று ஊன்றி நிற்கும் நிஷ்டையினால் சகல பேத உபாதிகளும், சகல பேத உபாதிகள் தான்ப்பா நீ, வித்தியாசங்கள் அனைத்தும் தான் நீ, அது பேர் தான் அகந்தை. நீ அகந்தைனா தனியா ஒரு ஆளு, அவருடைய உணர்ச்சி அவருடைய எண்ணம் கிடையாது. எல்லா உணர்ச்சிக்குள்ளேயும் அகந்த, எல்லா எண்ணங்களுக்குள்ளேயும் அகந்த, எல்லா கண் காட்சிகளுக்குள்ளேயும் அகந்த, உலகத்திலெல்லாம் அகந்த. ஏன்னா அகந்ததான் சென்டர், இது நீங்கிறது தான் ஆன்ம ஞானம். அதுன்னு எல்லாம் ஒண்ணுமே ட்ரை பண்ண வேண்டாம். அதுல எல்லாம் ஊன்றி நிற்கும் நிஷ்டையெல்லாம் நீ பண்ணவே முடியாது. இது அழிச்சேன்னா அங்க இருக்க ஆட்டோமேட்டிக்கா இப்பவே, எங்கேயும் நாள் கடந்து இல்லை, இப்ப சாதகம் கடந்து இல்லை, அதையும் போய் சிக்கிக்காத. இங்க இருக்கிறவன்லாம் என்னமோ சாதகம் கொடுப்பான், 15 வருஷத்துக்கு சாதகம் வச்சிருக்கான், ஒரு ஜென்மத்துக்கு இல்லை இன்னொரு 100 ஜென்மம் கொடுக்கறதுக்கு சாதகம் எல்லாம் நிறைய கொடுக்குறானுங்க, ஒன்றும் கிடையாது. ஞானத்தினால் 5 புலன்களை வென்று ஆத்மநிஷ்டையுற்ற தீரனே, ஞானத்தினால் 5 புலன்களை வென்று பார்த்தேன்னா இவைகள் இல்லாமல் போயிடுது. அது பேர் தான் ஞானம், அது பேர் தான் ஜெயித்தல், ஆன்ம ஞானியாகுதல். ஞானாகிரியும் வஜ்ர ஆயுதத்தை தரித்த இந்திரனும் மரணத்தை வென்ற மகேஸ்வரனும் ஆவான். நதியானது கடலுக்குள் கலந்து கடல் வடிவமே ஆகி ஒன்றான பிறகு மறுபடியும் அதனின்று வேறாக பிரிந்து ஓடுவது முடியாதது போல சொரூப நிலையடைந்த உயிர்கள் மறுபடியும் பிறப்பதில்லை. என்னமோ போய் நிஜமாவே நதி மாதிரி ஆக்கிடுறாங்க நம்மள, போய் நம்ம அப்படியே போய் தண்ணியோட தண்ணியா கலக்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் சொற்களை போய் நிஜமாக்கிக்க கூடாது. சொற்களாக நினைப்பவனை பார்த்தா ஆமை இல்லாம போறான், அதுதான் இமீடியட்டா கலப்பு, அதை விட ஃபாஸ்ட். இது நதி வந்து வரணும், இங்கிருந்தோ வந்துகிட்டு இருக்கு, எங்கெந்தோ கங்கை வந்துட்டு இருக்கா அரேபியன் சீல வந்து கலக்கிறதுக்கு. டைம் கன்சூமிங் ப்ராசஸே கிடையாது, இது இம்மிடியட். சத்சங்கம் உணர்த்த, உடனே பார்க்க ஆன்ம ஞானம், பார்த்து கொண்டே இருக்க ஞானம், ஞானம் 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 ஞானம், பார்த்து கொண்டு அவன் இல்லாமல் போக போக ஞானம், அவ்வளவுதான். வீரன், தீரன், புத்திமான், பலவான் போன்ற பெயர்களுக்கு உரியவன் ஆன்ம ஞானி ஒருவனே என்று பறைசாற்றுவாயாக என்று கூறுகிறார் பகவான். இந்த பாடல் வடமொழியிலிருந்து பகவானால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த அளவில் இதை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து நிறைய கேள்வி பதில்கள் வர இருக்கின்றன, விழித்திருந்து பாருங்கள். இத்துடன் நம்ம வந்து வரும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு டிரான்சண்டின்ல அருணாச்சல அக்ஷரமான மாலை அடுத்த கண்ணியோட சந்திப்போம். அன்றைக்கு சாயந்தரமே, செவ்வாய்க்கிழமை சாயந்தரமே 7 மணிக்கு
விதை சந்தை வித விதையும் தொடருவோம். உள்ளது 40 அனுபந்தம், 28 இன்னைக்கு முடிஞ்சது, 29 பார்ப்போம். நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.